ஹலோ நம்ம நமதன் கௌரி ஹலோ எம்ஜிஸ் நம்ம ஊரில் ஒரு சேயிங் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிறமே வந்து என்ன வேணாலும் செஞ்சுட்டு காசை கொடுத்து அடக்கிடலாம் தான் பேசிக்காக இதோட ஐடியா இப்போ இது உண்மையிலே நம்ம நாட்டில் ரியலா எவ்வளோ பெரிய தப்பை வேணாலும் பண்ணிட்டு ஒருத்தங்கிட்ட காசு இருந்துச்சுன்னா காசை கொடுத்து அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பாதி நாட்டில் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் இந்த இருபத்தி வயசு பையன் வந்து ஒரு குரூஸ் ஷிப்பில் போதை கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகி இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு இப்போ இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிபி பி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி ஸோ இந்த என்சிபியோட அஃபீஷியல்ஸ் வந்து ஷாருக்கானோட பையனை அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷாருக்கானோட சைடுக்கு வந்து பேரம் பேசப்பட்டுச்சு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எங்களுக்கு கொடு உன் பையனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் சொல்லல இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்சிபி தரப்புல கூடவே இருந்த ஒரு இண்டிபெண்ட் விட்னஸ் இந்த கேஸ்ல இருந்து விட்னஸா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிரபாகர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இப்போ சொல்லியிருக்கான் என்சிபி என்சிபியோட ஹெட்டு எல்லாருமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஹெட்டு வந்து என் கண்ணு முன்னாடி அவங்க எல்லாம் பேரம் பேசிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ஆரியன் கான் ரிலீஸ் பண்றதுக்கு பேரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்டர்வியூவை நேத்திக்கு கொடுத்துருக்காங்க மொத்த கேஸோட மிகப்பெரிய திருப்பமா இருக்குது பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து இந்த கேஸே முதல்ல ரியல் கேஸா இல்லை ஃபேக் கேஸான்னு கேள்வி கேட்கப்பட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் ஆரியன் கான் வந்து அரெஸ்ட் ஆனப்போ ஆரியன்கான் கையில் வந்து எந்த போதைப் பொருளும் இல்லை அரஸ்டானப்பா ஆரியான் கான் எந்த போதைப் பொருளையும் கன்சியூம் பண்ணல ஆரியன்கானை வந்து இவ்வளோ நாள் ஜெயில்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேட்டில் வந்து ஆரியன்கான் கான் வந்து போதைப் பொருளை பற்றி பேசியிருக்காங்கிறது தான் வந்து ஆரியன்கான் கான் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ அரெஸ்ட் ஆனப்பா ஆரியான்கான் மேலே வந்து எந்த போதைப் பொருளும் கையில் க மாற்றப்ப கிடைக்கல அதே மாதிரி உடம்புல இருந்தும் கை போதைப் பொருள் எடுக்கப்படலை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்ருக்கான் யார் தப்பு பண்ணாலும் யார் நம்ம நாட்டில் சட்டத்தை உடைச்சாலும் ஜெயிலுக்கு போகணுங்கிறதுல சந்தேகம் இல்லை அது ஷாருக் கான் இருந்தாலும் சரி இல்லை நம்ம பக்கத்து வீட்டு பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே வந்து சட்டத்தை உடைச்சா அங்கே தண்டிக்கப்படணுங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் இந்த கேஸில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கும் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் உண்மையா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேஸே வந்து ஒரு பையன்கிட்ட வந்து அரஸ்ட் ஆகுறப்ப போதை பொருள்னா எப்படி உள்ள வச்சிருக்க முடியும் இவ்வளோ நாளுக்குங்கிற கேள்வியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் இந்த பையன் ஏன் உள்ள இருக்காங்கிற கேள்வி வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வந்து எந்த சைடும் எடுக்க போகிறது இல்லை என்ன நியூஸில் நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன் பிகாஸ் நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்திங்கனாலும் இதை தான் மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப குழப்பமாக போயிட்டு இருக்கும் ஆயிரத்தி எட்டு ட்விஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஷாருக்கானோட மேனேஜர் கிட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுச்சா இருபத்தஞ்சு கோடி ரூபாயில் ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக பதினெட்டு கோடி ரூபாய்க்கு செட்டில் ஆகும் அதில் எட்டு கோடி ரூபாய் வந்து சமீர் வாங்கடே அப்படின்னு சொல்லப்படுற இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் ஹெட் பண்ணி நடத்திட்டு இருக்கிற ரொம்பவே நேர்மையான ஆஃபீஸர்னு நம்பப்படுற ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேரம் பேசப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்க்க போகிறோம் ரெண்டாவது இது எல்லாத்தையும் பேசினது வந்து இந்த மொட்டை தலை இந்த கோசாவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் தான் என்ன மாதிரி இப்படி பேசுகிற இந்த ஆளான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆளை பற்றி நான் சொல்கிறேன் மலேசியாவில் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பேரை டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் காசு வாங்கி பிடிங்கி ஏமாத்திட்டு இருந்தா ஒரு அக்யூஸ்டு ஒரு ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு இவங்க மேல இந்த ஆள் இந்த அரஸ்டில் எல்லாத்தையுமே நடுவில் சுற்றிட்டு இருக்காரு இது வந்து ஆரியன் கான் அரஸ்டான நினைக்கி வந்து எடுத்து போஸ்ட் பண்ண ஒரு செல்ஃபி மீடியா ஃபுல்லாக வைரலாச்சு ஸோ இந்த ஆள் தான் இந்த எல்லா நெகோசியேஷனையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் நபர் அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் நபர் பிரபாகர் சைலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் வந்து இந்த ஆளோட செக்யூரிட்டி ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு இங்கே ஷாருக் கானோட வீட்டில் வந்து ட்ரக் கேஸ்லேருந்து அவன் பையனை ஓடணும்னா இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பேரம் பேசலாம் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சுன்னு நேத்திக்கு இவர் சொல்லியிருக்கிறது பயங்கர வைரலாக இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதுக்கு சாட்சியாக வந்து எங்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காரு அதில் ஒரு முக்கியமான எவிடென்ஸாக இவங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோசாவிங்கிற நபர் இவருக்கும் என்சிபிக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து ஒரு பிரைவேட்டான ஒரு ஆள் இந்த ஆளே ஒரு அக்யூஸ்டு இந்த கோசாவி வந்து சமீர் வாங்க்டே அப்படின்னு சொல்லப்படுற இந்த என்சிபியோட ஹெட் இந்த என்சிபி கேஸை இருக்கிற ஹெட்டோட வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி மல்ல பல ஃபோட்டோஸ் இவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இவர் அரெஸ்ட் ஆகிறப்போலேருந்து ஏன் கூடவே இருக்காரு உண்மையிலேயே இந்த நெகோசியேஷன் பண்ணாரு பட் அதை பார்க்கற முன்னாடி நம்மளுக்கே நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற கன்ஃப்யூஷன் வந்துருக்கும் சோ ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போட்டுருங்க பத்து செகண்ட்ல சொல்லி முடிச்சிருப்பேன் பாருங்க இது ஷாருக்கானோட பையன் பேர் ஆரியன் கான் இது அவனோட ஃப்ரெண்டு அர்பாஸ் கான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குரூஷிப்பில் நடக்கிற ஒரு பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க கார்டேலியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குரூஷிப் வந்து மும்பையிலேருந்து கிளம்பி ரெண்டு நாள் கழித்து கோவாவில் போய் சேர போகுது உள்ளுக்கில் வந்து பயங்கரமான ரேவ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்டின்னு சொன்னாலே தெரியும் உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாக போதை பொருள் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டி தான் இந்த பார்ட்டியில் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற நேரத்தில் வந்து கரெக்டாக என்சிபி அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோசாவி இந்த ஆள் வந்து ஆரியான் கானாக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எல்லோரையும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வருது ஆரியான் கான் மேலே அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் ஆரியான் கான் கையில் வந்து எந்த போதை பொருளும் இல்லை பட் ஆரியான் கானோட ஃப்ரெண்டாக இருந்தால் அர்பாஸ் கான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அர்பாஸ் மெர்சென்ட் சாரி ஸோ இந்த அர்பாஸ் மெர்செண்டோட ஷூவில் பார்த்தீங்கன்னா சில கிராம்ஸ் வந்து போதைப்பொருள் இருந்திருக்கு ஸோ இந்த போதைப்பொருள் வந்து ஆரியான்கான்க்கும் சேர்த்து தான் இவன் ஷூவில் வச்சுருக்கான் இது வந்து மாட்டினதுக்கப்புறம் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனு இவன் கன்சியூம் பண்ணுறதுக்காக தானே அவன் வச்சுருந்தான் ஸோ இவன் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணப்படுது இது ஃபைல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜெயிலுக்கு போகிறான் அதுக்கப்புறம் ஒரு மாதமாக பெயில் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கனா இவர் ஸோ இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபாகர் சைலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர் பிரபாகர் சைலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசாவி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சரி இந்த ஆள் வந்து சுற்றிட்டு இருக்காருல முதல்லேருந்து ஆரியன்கான் கூட இந்த ஆள் வந்து போலீஸ் கிடையாது இந்த ஆள் என்சிபி கிடையாது இவர் ஒரு பிரைவேட்டான ஒரு பர்டிகுலர் ஆள் பிரைவேட் டிடெக்டிவ்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆள் மேலேயே ஏகப்பட்ட சீட்டிங் கேஸ் இருக்குது மகாராஷ்டிராவில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது இந்த ஆள் எப்படி இந்த சர்க்கிள்குள்ளே வந்தாருங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எப்படி ஒரு கேஷுவலாக இருக்கிற ஒரு சராசரி யூனிஃபார்ம் போடாத ஒரு மனுஷனால் இதெல்லாம் பண்ண முடியுது பட் என்னி கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபாகர் செயலி வந்து இந்த ஆளோட பாடி கார்டு ஓகேவா ஸோ இந்த பிரபாகர் செயலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசாவியும் சரி இவர் சமீர் இவர் தான் வந்து இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் ஹெட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே நடத்திட்டு இருக்கிறவர் இவங்க வந்து இவருக்காகவும் இவருக்கு பின்னாடி இருக்கிற சில பேருக்காகவும் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து நெகோஷியேட் பண்ணார் ஷாருக் கான் தரப்பிலிருந்து அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா நாங்கள் விட்டுடுறோம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பேரம் பேச ஆரம்பிப்போம் ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஆரியன் ரிலீஸ் பண்ணிடலாம் அதுக்கு இந்தால் சமீர் வந்து இன்றைக்கி ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்காரு ஸோ சமீர் மேலே உண்மையிலேயே இருக்கா இல்லையா நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் தெரியும் அதுக்கு கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பட் இவருமே தலையிலே கை வைக்கிறாங்க இவரு தான் இந்த மொத்த ரைடுக்குமே காரணமா இருந்தவர் இவர் மேலே வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ இவரை வந்து ஆனால் அந்த கோசாவி மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கான காரணம் என்ன இவர் உண்மையிலேயே எட்டு இவரோட பங்கு வந்து எட்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது யார் சொல்றது இந்த பிரபாகர் செயலி அப்படிங்கிற கோசாவியோட செக்யூரிட்டி வந்து சொல்றாரு நான் ஃபோன்ல கேட்டேங்க நான் இவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஒபே பண்ணுறேன் அங்க வா வான்னு சொன்னார் இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி இவர் ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன் இவர் என் முன்னாடி தான் சொன்னார் சமீர் அப்படிங்கிற இந்த கேஸை இருக்கிற ஹெட் என்சிபி அஃபீஷியலுக்கு வந்து எட்டு கோடி ரூபா நம்ம வந்து பேசி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்லேருந்து பேர பேரம் பேச ஆரம்பிச்சு ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு முடிச்சோம்னா மீதி ஒரு பத்து கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு இவர் பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துக்கு விரதம் சொல்லியிருக்காரு நேற்றுக்கு விரத சொன்னது காரணம் வந்து வெளியிலேருந்து யாராவது ப்ரெஷர் கொடுத்துட்டாங்களா ஏதாவது ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளால் நிறைய பேருக்கு இருக்கும் வெல் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் தான் சொல்லணும் பட் இப்போதைக்கு அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மனசுக்கு விரோதம் இல்லாமல் நான் வந்து வெளியில் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளுக்குள்ளே காசு அடிக்கிறதுக்கு சுற்றிட்டுருக்காங்கங்கிறத இவர் வந்து நேற்றுக்கு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஷாருக் கான் தரப்பில் அதாவது ஷாருக் கானோட பையனோட தரப்பில் ஆஜரான வக்கீல் என்ன கேட்டிருக்காருனால் ஒரு பையனை நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பையன் கிட்ட இருந்து எந்த போதைப் பொருளும் ரெக்கவர் பண்ணப்படல அந்த பையன் போதையில் தான் இருந்தாங்கிறதுக்கான எந்த சாட்சியும் இல்லை அந்த பையன் வந்து போதை பொருள் கன்சியூம் பண்ணியிருக்காங்கிறதுக்கான சாட்சியும் எதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த சாட்சியுமே இல்லாம ஃப்ரெண்டோட ஷூல வந்து சில கிராம போதைப் பொருள் இருந்துச்சுங்கிறதுக்காக இந்த தூக்கி இவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சிருக்கிறது நியாயமான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது கூடவே அவர் என்ன சொல்றாரு அப்படி என்ன பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த என்சிபி அஃபீஷியல்ஸ் வந்து இவன் வந்து ஒரு மிகப்பெரிய போதைப்பொருளை இதோ டிராஃபிக்கிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்காங்க பட் இதுக்கான சாட்சி எதையுமே அவங்க கொடுக்கல டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த ஒரு வாட்ஸ்அப் சேட்டை வச்சுக்கிட்டு வந்து இந்த பயன் அன்றைக்கு வந்து கண்டினியூஸாக ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க இது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லிவிட்டு ஆரியன் கான் தரப்பில் சொல்லப்படுது என்சிபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சிபியோட ஒரு நியாயமான அப்ரோச் அவங்க வந்து நேர்மையாக ஒரு ரெய்டு பண்ணி ஒரு இடத்துல இத்தனை பேர் போதைப் பொருளாக மாட்டியிருக்காங்க இந்த கேஸை நாங்கள் வந்து எடுத்து நடத்தணும்னு ட்ரை பண்ணோன்னா ஷாருக் மாதிரி ஒரு இளன்ஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் ஆரியன் கான் மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் பணபலம் கிட்ட இருக்குங்கிறதுனால இல்லாதது போலாததை வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க இப்போ வந்து புதுசாக வந்து இந்த நாங்களே வந்து காசை வாங்கிட்டோம் நெகோசியேட் பண்ணோன்னு சொல்லி எங்கள் மேலே பலியை போடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கேஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அது எதையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எனக்கு எங்களுக்கு வந்து இந்த ஆரியன் கானாக இருக்கட்டும் ஆரியன் கான் கூட அரெஸ்ட்டான அந்த அர்பாஸ் மெர்ச்செண்டாக இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு இந்த மாதிரி சில பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இவங்க எல்லாரோட கஸ்டடியும் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கணும் அப்போனா தான் இதுக்கு மேலே யார் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களோட சந்தேகம் வந்து ஆரியன் கான் வந்து இன்டர்நேஷ்னல் போதைப் பொருள் டிராஃபிக்கர்ஸ் இருப்பாங்களே அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல இந்த சிங்கம்பரத்துலலாம் காமிப்பாங்கல்ல நடுக்கடலில் போதை எடுத்துட்டு இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில பேரெல்லாம் வந்து இந்த ஆரியன் கான் வந்து டை அப்பில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆரியன் கானை நாங்கள் கண்டினியூஸாக கஸ்டடியில் வச்சுருந்தா தான் அந்த மாதிரி பெரிய லாட்ஸ் எல்லாம் எங்களால் பிடிக்க முடியும் ஸோ இவங்களோட கஸ்டடி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு இருக்காங்க இந்த டைம் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் இருக்குது பெயில் வந்து ரெண்டு முறை கேன்சல் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஆரியன் கான் வெளியே வரலை அண்ட் ஷாருக் கான் வந்து ஜெயிலுக்கும் வீட்டுக்குமா வந்து சுற்றிட்டு சுற்றிட்டுருக்காரு இதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது ஸோ பட் இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் கொஸ்டின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆரியான்கான்க்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நேர்மையான ஒரு கேஸ்ன்னு நினைக்கிறீங்களா என்சிபி சொல்கிற மாதிரி அவன் பக்கத்து ஃப்ரெண்டோட ஷூல இருந்தாலும் இவன் அடிக்க வேண்டிய கஞ்சா தானே அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் அவன் பேசியிருக்காங்களா அப்போ எல்லாமே இருந்துச்சுன்னா அவன் அரெஸ்ட் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது நியாயமாக இன்னொருத்தவத்தை அரசு பண்ணிருந்தா இவ்வளோ நாள் இழுத்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இன்னொரு சைடு வந்து நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரியில் சொல்கிற மாதிரி இது ஷாருக் கானோட பையங்கிறதுனால இவ்வளோ பெருசாக இழுத்துட்ருக்காங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவோட சிஎம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட பேரை கெடுக்கிறதுக்காக போன வருஷம் இந்த ரியா சக்கரவர்த்தி சுஷாந்த் டான்சிங் பிரச்சனை எல்லாம் போச்சு இல்லை இந்த வருஷம் இந்த பிரச்சனை ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பாலிவுட் இருக்குது மகாராஷ்டிராவோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த பாலிவுட்டில் பணம் அதிகமாக இருக்கிறவங்களை பார்த்து மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஏஜென்சிஸ் வந்து கேஸ் இருக்குது இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவோட மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் யார் சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நியாயம் தர்மம்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பிரைப் லஞ்ச பணம் வந்து உண்மையில பேரம் பேசப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 இந்த என்சிபி அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்பவே நேர்மையாக தான் இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து அதனால தான் வந்து இவ்வளவு அந்த பையனும் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு அவங்க வந்து பேரம் பேசாமல் பேசாமதிரதான் இருந்திருப்பாங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற பிரபாகர் சைலிங்கிற சொல்கிற மாதிரி பேரம் பேசி காசு அடிக்க தான் பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு ஜுடிஷியல் என்கொயரி போகும் நம்மளுக்கு கடைசியில் ஜுடிஷியரி சிஸ்டமே பதில் சொல்லும் இவங்க உண்மையில பேரம் பேசினாங்களா இல்லையானு பட் அது வரைக்கும் உங்களோட ப்ரெடிஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க மேபி கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்ப்போம் அண்ட் தான் பாய் மதிக் ஆஃப் டேக்கர் பாய் செஸ்